மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தேர்வு நிலை பேரூராட்சியில் புதிய பேட்டரி வாகனம் இயக்க துவக்க விழா பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தேர்வு நிலை பேரூராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2023-24 ஆண்டிற்கான திட்டக்கழிவு மேலாண்மை சிறப்பு திட்டத்தின் கீழ் பேரூராட்சி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ₹15.80 லட்சம் மதிப்பீட்டில் 8 குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் துவக்க விழா பேரூராட்சி மன்ற தலைவர் சுகுண சங்கரி குமரவேல் தலைமையில் நடைபெற்றது. விழாவினருக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் பூபதி, கமலக்கண்ணன், பேரூராட்சி துணைத் தலைவர் பொன் ராஜேந்திரன், சுகாதார ஆய்வாளர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரூராட்சி இளநிலை உதவியாளர் மதியரசன் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு திட்டக்கழிவு மேலாண்மை திட்டப்பணிக்கான புதிய பேட்டரி வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் பேரூர் கழக திமுக செயலாளர் முத்துராஜா, ஒன்றிய செயலாளர்கள் அமிர்த விஜயகுமார், அப்துல் மாலிக், பேரூர் துணை செயலாளர் மதியழகன், அவைத்தலைவர் கந்தசாமி, பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.